Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இயர்லோபோட ஃபைன் ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒரு இயர்லோப் ட்ரீட்மெண்ட் போட்டிருந்தேன். அதாவது கம்மல் வந்து பெருசு பெருசாக போட்டு அதோட காது ஓட்டை வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஓட்டையை வந்து எப்படி அடைக்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு பேண்டேட் போட்டிருந்தோம். ஒரு 15 டேஸ் கழிச்சு அவங்கள வர சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ 15 டேஸ் கழிச்சு அவங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த அந்த பேண்டேட் வந்து இன்றைக்கி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ மெதுவாக நம்ம இந்த பேண்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னாக்கா 15 டேஸ் வந்து அவங்க பேண்டேடோடு இருந்திருக்காங்க, எந்த வித தண்ணியும் படாமல் அதை வந்து டச் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ரிமூவ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும், அதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ரிமூவ் பண்ணணும். மெதுவாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து புண்ணாயிருக்கும். ஸோ அவங்க வந்து ரெண்டு காதுமே வந்து இயர்லோப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் உங்களுக்கு அந்த ரியலோபோட ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்களுக்கு காது பாருங்கள், இப்போ ஓட்டமே நான் புண்ணாயிருக்கு. ஆக்சுவலி ஓட்டை அடைக்கும் போது புண்ணாய் தான் அடையும். ஸோ இது வந்து புண்ணாயிருக்கு, ஏன்னா உள்ளேயெல்லாம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் அந்த சொல்யூஷன் போய் வேலை செஞ்சிட்ருக்கும்போது கொஞ்சம் புண்ணு ஆக தான் செய்யும். ஸோ அந்த உள்ளெல்லாம் புண் ஆகி அது அப்படியே அந்த ஓட்டையை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ புண்ணானது வந்து நம்ம ஆஸ்ட்ரோஜன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு ஹோல்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ ரெண்டு ஓட்டையும் உள்ளே எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு, மேலால் தான் லைட்டாக தெரியுது. அதுவுமே வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இன்னொரு 15 டேஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம்னாக்கா அதுவும் சரியாயிடும். இப்போ ஆக்சுவலி வந்து இந்த புண்ணாயிருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம சில்வர் எக்ஸ் அப்ளை பண்ணணும். சில்வர் எக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா புண் ஆறிடும். அதுக்கப்புறம் அந்த புண்ணெல்லாம் உள்ளேயும் நல்லா ஆறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 15 டேஸ் வந்து டைம் கேப் கொடுத்துருக்கோம். 15 டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்தாக்கா அதுக்கப்புறம் அவங்களோட இயர் செக் பண்ணிவிட்டு நம்ம இயர் பேசிங் பண்ணிடணும், அதாவது காது குத்திடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு காது ஓட்டு பெருசாக இருக்காது, அவங்க வந்து எந்த கம்மல் வேணாலும் போட்டுக்கலாம். எந்த கம்மல்னால் வெயிட்டானது அதுக்கப்புறம் போடக்கூடாது, ஏன்னா அவங்களோட இயர் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே திக்காக இல்லை, தின்னாக இருக்கிறனால தான் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஓட்டை பெருசாகுது. ஸோ இப்போ தின்னாக இருக்கிறனால அவங்க எந்த வித வெயிட்டான இயரிங்ஸும் போடாமல் இருக்கிறது நல்லது. எப்போது ஒரு வெக்கேஷனுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம், அடிக்கடி போடாமல் எப்போது போட்டுக்கிறது நல்லது. ஸோ இப்போ அவங்க காது வந்து ரொம்ப அசிங்கமாக பெருசாக தெரியாது. இப்போ அவங்க எந்த கம்மல் போட்டாலும் அவங்களுக்கு ஓட்டை பெருசாக தெரியாமல் அழகாக இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.